ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புது அனிமி ஆரம்பிக்க போறோம். 2016 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான மிஸ்டரி த்ரில்லர் அனிமி தான் எரேஸ்டு. இந்த அனிமியோட எபிசோட் 1 எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு கேரக்டர் கட்டுறாங்க, அவன் வரைஞ்ச பேப்பரை அவனே கிழிச்சு போட்டுட்டு இருக்கான். இவன் தான் நம்ம அனிமியோட ஹீரோ சட்டோரோ ஃபுஜினுமா. நம்ம இவனை சட்டோரோன்னு சொல்லியே கூப்பிடுவோம். அவனோட கம்பெனி மேனேஜர் சொல்றாரு, உன்னோட டிராயிங் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் இன்னும் டீப்பா இருக்கணும். உனக்கு 29 வயசு தானே சொன்ன, எங்களோட மேகசின் உனக்கு ஃபிட் ஆகும்னு சொல்லி எனக்கு தோணல. இப்படி அவர் சட்டோரோ சொல்லி இந்த மேகசின்ல உனக்கு இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதனாலதான் சட்டோரோ அவன் வரைஞ்ச பேப்பரே அவன் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருந்தான். சட்டோரோவும் வீட்டுக்கு வந்து கட்டில படுத்துக்கிட்டு வாழ்க்கை எப்படியே போயிருமா சார் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ரெஷன் மோட்லயே புலம்பிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி அடுத்த சீன்லயே ஒரு பீசா கடையை கட்டுறாங்க. நான் வந்து டெலிவரி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரோ அங்க இருந்து கிளம்புறான். சரி, பிடிச்ச வேலை தான் கிடைக்கல, கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சட்டோரோ இந்த வேலையை சூஸ் பண்ணிருக்கான். அவன் வெளியே போகும்போது நானும் டெலிவரி கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு போகுது. அவன் வெளியே வந்துட்டு சட்டோரோ பீசாவை போற வழியிலே தின்றாத அப்படின்னு சொல்றா. என்னது இது, இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம இப்படி சொல்றா? ஓ, இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான். இப்ப சட்டரோ டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ரோட்ல என்னெல்லாம் நடக்குன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போறான். அப்படி அவன் போய்கிட்டு இருக்கும்போது சடனா அவன் கண்ணுக்கு ஒரு பட்டர்ஃபிளை தெரியுது. அவனுக்கு திடீர்னு ஒரு சாக்கடிச்ச ஃபீல் ஏற்படுது. என்னடான்னு பார்த்தா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் ரோட்ல வர்றப்ப எதெல்லாம் பார்த்தனோ திரும்பவும் அது எல்லாமே நடக்குது. எனக்கு கண்டிப்பா தெரியும் இது மறுபடியும் நடக்குது, எங்க இந்த இடத்துல எது தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ரோட்ல எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கான். அப்பதான் அவனை கிராஸ் பண்ணி ஒரு ட்ரக் போகுது. அந்த ட்ரக்கை பார்த்தா அதுல டிரைவரை காணும். உடனே சட்டரோ வண்டியை திருப்பி அந்த வண்டியை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனும் வண்டிகிட்ட போய் ஹே டிரைவர் வண்டியை ஸ்டாப் பண்ணு, வண்டியை ஸ்டாப் பண்ணு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்பதான் அவன் இந்த மிரரை பாக்குறான். அந்த டிரைவர் அப்படியே அங்க மயக்கம் போட்ட மாதிரி இருக்கிறான். போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே ஃபாஸ்டா அந்த ட்ரக்கை சேஸ் பண்ணி போறான். அவன் அப்படி வேகமா போய்கிட்டு இருக்கப்ப அவன் கூட வேலை பார்த்த பொண்ணு அவ வந்து இதை பாத்துறா, என்ன சட்டோரோ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அந்த ட்ரக்கு ஆப்போசிட்லயே ஒரு சின்ன பையன் ரோட கிராஸ் பண்ண வந்துகிட்டு இருக்கான். சட்டோரோ அந்த பையன் வர்றதை பாத்துறான். எதுக்கு நான் இதை பண்றேன், நான் இதுல இன்வால்வ் ஆக கூடாது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கையை பிடிச்சு அந்த பையனுக்கு ஆப்போசிட்ல திருப்பி விட்டுறான். அப்பாடா ஒரு வழியா காப்பாத்திட்டோம், தப்புச்சோண்டா சாமின்னு நினைக்கும் போது அவனுக்கு நேரம் ஒரு கார் வந்து அவனை இடிச்சிருது. திடீர்னு பார்த்தா அவன் சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அது எல்லாமே அந்த மெமரிஸ் எல்லாம் பிளே ஆகிக்கிட்டே இருக்குது. ஐயோ நான் செத்து போயிட்டேன் போலயே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு பேசுற மாதிரி இருக்குது, நீ கண்ணை திறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி அந்த கூட வேலை பாக்குற பொண்ணுதான். ஓ ஐரி நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சோ நீ யாரு, நீ எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்கும்போது ஒரு நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுவேன். இது நடந்தது அப்படின்னாலே அங்க தப்பான ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அண்ட் நான் இதை தடுப்பேன். அண்ட் கடைசியில அங்க எந்தவித ட்ரபிளுமே நடக்காம நான் காப்பாத்திடுவேன். நிறைய வாட்டி அது ஓகேவா முடிஞ்சிடும், ஆனா ஒரு சில வாட்டி அது எனக்கே ஆப்படிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க அம்மா இருக்காங்க. அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சட்டோரா கேக்குறான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்நேரம் நீ தூங்கிக்கிட்டு இருந்த, நாள் முழுக்க ஓ முஞ்சே பார்க்க எனக்கு போர் அடிச்சது, அதுதான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி, உன்னோட தலையிலே அடிபட்ட நாங்களே இப்ப தலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அம்மா கேக்குறாங்க. பரவாயில்ல ஓகேதான் அப்படின்னு சொல்றான். நான் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. என்னது இங்கயா பேசாம நீங்க ஏன் ஹோட்டல்ல போய் இருக்க கூடாது, ஹோட்டல்லா வேஸ்ட் ஆஃப் மணிப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. சட்டோரோட அம்மா வந்துட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸ்ல சொல்றாங்க, நேத்து சாயங்காலம் ஃபர்ஸ்ட் கிரேட் படிக்கிற ஒரு பொண்ணு காணாம போயிருந்தது, ஆனா இன்னைக்கு காலையில கண்டுபிடிச்சிட்டாங்க நல்ல வேலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் சொல்றாங்க, ஹே சட்டோரோ உனக்கு இது ஞாபகம் இருக்கா? எது ஞாபகம் இருக்கா? நீ 5th grade படிக்கும் போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மிஸ் ஆனது. சட்டோரோவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நிக்கிறான். பரவாயில்ல விட, உனக்கு ஞாபகம் நான் விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. சட்டோரோ பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கான். நான் 5th grade படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கிட்னாப்பிங் அப்படின்னு அவன் நினைக்கும் போதே அந்த சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு டக்கு டக்குன்னு வந்து போகுது. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட கிளாஸ்மேட்ஸ் 2 பேரும் மிஸ் ஆயிருந்தாங்க. அவன் சின்ன வயசுல இருக்கும்போது எல்லா பசங்களும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஆனா அவன் மட்டும் விளையாடாம இருப்பான். நான் ஒரு ஷையான பையன் தான், ஆனா நான் சின்ன வயசா இருக்கும்போது அந்த லோக்கல்ல அந்த ஏரியால ஒரு பையனை பாத்துருக்கேன். அவனோட நேம் யூகி. அவன் தான் என் கூட அடிக்கடி விளையாடுவான். ஆனா அவனோட உண்மையான பேர் யூகி கிடையாது, நானாதான் அவனுக்கு யூகின் பேர் வச்சுக்கிட்டேன். யூகின்ற நேம்கான அர்த்தமே தைரியம். அவன் எப்பவுமே என்கிட்ட அதான் சொல்லுவான், தைரியமா இருக்கணும்ட்டு. என்னோட கிளாஸ்மேட்ஸ் காணாம போய் 6 மாசத்துக்கு அப்புறம் ஜின் சீரட்டோரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அரெஸ்ட் ஆனா, அவங்கள கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணது அவன் தான் சொல்லி சொன்னாங்க. அது வேற யாரும் இல்ல, யூகி தான். அந்த சீன் அங்கேயே கட்டாகுது. அடுத்த நாள் காலையில சட்டோரோ பேக் தூக்க முடியாம, எதுக்குமா இவ்வளவு இது வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன வெயிட்டா இருக்குதா, உனக்கு டெய்லி கறி செஞ்சு தரவேனா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க.
ஏ சட்டர் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்காங்க. என்ன வெயிட்டா இருக்குதா, உனக்கு டெய்லி கறி செஞ்சு தர வேணா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அதே மாதிரி அந்த பையன் ஐஸ்கிரீமே கீழே போட்டு அழுதுகிட்டு இருக்கான். இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது, நல்லா பாரு சுத்தி என்ன தப்பா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு எதுவுமே சரியா தெரியல. மா இங்க ஏதாவது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கா, நீங்க கொஞ்சம் சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும் அங்கிட்டு சுத்தி பாக்குறாங்க. அவங்க அம்மா டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒருத்தன் அவங்களை பாத்துட்டு போற மாதிரி இருக்குது. இவன் இப்ப என்னையதான் பாத்துக்கிட்டு இருந்தானா, அவன் அந்த பொண்ணை கார்ல ஏத்தி கூட்டு போகாம அந்த பொண்ணை நிக்க வச்சுட்டு இவன் மட்டும் கார்ல ஏறி போயிடுறான். சட்டரவும் யோசிச்சுட்டு இருக்கான், இப்ப எதுவுமே இங்க நடக்கலையே அப்படின்ட்டு. அந்த கார் போனதுக்கு அப்புறம் ஹே சட்டரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுறாங்க. எவடா அவன் பார்த்தா, நம்ம ஐரி தான் அங்க இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா சட்டோரோவ. சரி வாமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடியே கூட்டு போறான். இது உங்களோட அம்மாவா, பாக்க உங்களோட அக்கா மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா ஏதோ யோசிச்சுக்கிட்டே போறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஐரி கேட்கறா. உன்னோட பேரு ஐரி தானே, நான் இன்னைக்கு கறி செய்ய போறேன், நீ வந்து எங்க வீட்டுல சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இன்வைட் பண்ணக்கு ரொம்ப தேங்க்யூ மேம், நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அவங்க மூணு பேர் நடந்து போய்கிட்டு இருக்கிறத கார்ல இருந்து அந்த தொப்பி போட்டவன் உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஓகே பசங்களா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. அவளும் சாப்பிட்டு பார்த்துட்டு வா வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு சொல்றா. ஓ தேங்க்யூ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கே, நீ எப்படி என் பையனு கேர்ள் ஃபிரெண்டா இருப்பேன்னு சொல்லி யோசிச்சேன், ஆனா சமைக்கிறதுல பரவாயில்ல, நல்லா தான் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை நான் எப்படி சொல்றது, பூஜினுமா மேல எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அவங்க எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஐரி சொல்றா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி என்னை இன்வைட் பண்ணுறது ரொம்ப தேங்க்யூ, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. சட்டரவு வந்துட்டு நான் உன்னை ஸ்டேஷன்ல வந்து டிராப் பண்றேன் அப்படின்ட்டு கூட்டு போறான். இல்லமா உனக்கு லேட் ஆயிடுச்சு, நீ பசங்க நைட் இங்கேயே தூங்கிட்டேன். மா அவ ஹை ஸ்கூல், அவ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சட்டரோ கூட்டு போறான் சைக்கிள். அவன் டிராப் பண்ணிட்டு போய் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா கேக்குறாங்க. மா அவ என்னோட கோ ஒர்க்கர், மா அவளை போய் என்னோட ஒய்ஃப் மெட்டீரியல் மாதிரி நீங்க பாக்காதீங்க அப்படின்ட்டு சட்டரோ சொல்றான். இல்லடா மாமனே, உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அவ சொன்னா பத்தி அவன் மேல ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன்ட்டு, இப்பெல்லாம் லூசத்தனமா பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அவன் ரூம்ல போகும்போது சட்டரோ இன்னைக்கு மத்தியானம் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குதா? ஆமா, அந்த மார்க்கெட்டோட பார்க்கிங் லாட்ல அங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ எனக்கு தெரிஞ்ச அங்க எதையோ காப்பாத்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மா சும்மா நீங்க வேற எதுவும் ஜோக் பண்ணாதீங்கம்மா. ஆமா நான் ஏதோ ஜோக்கு தான் சொன்னேன், சும்மா இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காத விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சட்டரோ அடுத்த நாள் கலையில ஒரு இடத்துல போய் புக்கு ஒன்னு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஜின் சிரட்டோரி கொலை பண்ண ரெண்டு பொண்ணுங்களை பத்தி, அதுல காயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நேம் இருக்குது, அந்த பொண்ணுக்கு 10 வயசு தான். எனக்கு இந்த பொண்ணு ஞாபகம் இருக்குது, 18 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்னோட கிளாஸ்மேட்டா தான் இருந்தா. இவன் நான் பாக்குறப்பல இந்த பார்க்ல தனியா தான் நின்றுட்டு இருப்பா, நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்க முடியாது. அந்த நைட் நான் காயோவை பார்க்ல பார்த்தது, அதுதான் நான் அவளை கடைசியா பார்த்தது. காயோ இறந்த நினைச்சு சட்டரோ அவங்க அம்மா முன்னாடி அழுதுகிட்டு இருக்கான். என் மேலதான் தப்பு, நான் நேத்து அவளை பார்க்ல பார்த்தப்பே என் கூட நீ வீட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு தனியா இல்லாம என் கூட சேர்ந்து கூட்டு வந்திருக்கணும். இந்த பக்கம் சட்டரோட அம்மா சூப்பர் மார்க்கெட்ல வேமா நடந்து போய்கிட்டே ஏதோ யோசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் கண்டிப்பா யாரையும் அவங்க கிட்னாப் பண்ணதான் வந்திருக்கிறான், ஆனா நான் பார்த்ததுனால அவன் மைண்டை மாத்திக்கிட்டான். நான் அவனை கரெக்டா பாக்கும்போது அவன் அவனோட பேச மறைச்சுக்கிட்டான். அவனுக்கு என்னை நல்லாவே தெரிஞ்சிருக்குது, அண்ட் எனக்குமே அந்த கண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்குது. ஆனா எங்க எப்ப அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு இருக்கும் டக்கு டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் பிளே ஆகுது. பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்துறாங்க. அவங்களும் போய் ஒரு புக் எடுத்து பாக்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, இது அதே கண்ணு அப்படின்னா அந்த சீரட்டோரி உண்மையான கில்லர் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு டைரியை பாத்துக்கிட்டு யாருக்கோ போன் போட்டு ஹே பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க நைட் அப்படியே வீட்டுக்கு போகும்போது இது 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே கொலகாரம் தான். சோ அவன் இது வரைக்கும் இப்ப வரை எத்தனை பேர் கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி தெரியல. இந்த கேஸ் இன்னும் முடியல, நான் கண்டிப்பா சட்டரோ கிட்ட இதை பத்தி பேசியே ஆகணும். அந்நேரம் கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. சட்டரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி திரும்பும் போதே கத்திய வச்சு முதுகலே ஒருத்தன் குத்திடுறான். அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல அந்த கொலகாரனோட மூஞ்ச பாக்குறாங்க. நான் நினைச்சது கரெக்ட் தான், நான் கண்டிப்பா சட்டரோ கிட்ட பேசி ஆகணும், அவனை வீட்டுக்கு வராதுன்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க போனை எடுக்க போறாங்க. நான் அவன் கிட்ட சாரி கேட்டே ஆகணும். சட்டரோ சின்ன வயசுல அவங்க அம்மா கிட்ட அவ்வளவு இருக்கிறாங்க. ஹேமாம் ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறான். அவங்களை அப்படியே திருப்பி பார்க்கும்போது அவங்க வயத்துலயே கத்தி குத்தி இருக்குது. அவன் அதை பார்த்துட்டு அப்படியே அலறிக்கிட்டு பின்னாடி வந்துடுறான். அவன் கை ஃபுல்லா ரத்த கரையா ஆகிடுது. அவனோட பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவங்க அம்மா நேத்து என்ன கறி செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை கொடுக்க வந்திருப்பாங்க. அவங்க அப்படி பார்க்கும் போதே சட்டோட கை ஃபுல்லா ரத்த கரையா இருக்கும். அவங்க அம்மா அங்க இறந்து கிடப்பாங்க. அவங்க அந்த பாத்திரத்தை கீழே போட்டுட்டு கத்திடுவாங்க. அவங்க இமீடியட்டா போலீஸுக்கு கால் பண்ணி சட்டோட கையில தான் ரத்தம் இருந்தது, சட்டோரோ தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. போலீஸும் சட்டோரோ கிட்ட வந்துட்டு நீ தானே சட்டோரோ பூஜினுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் எதுவும் பண்ணல, நான் எங்க அம்மாவை ஒன்னும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பட்டர்ஃபிளை வருது. அவன் போலீஸ்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு மாதிரி பயந்துகிட்டே ஓடுறான். டக்குன்னு அந்த ஒரு சீன் கட் ஆகுது. அவன் கண்ணை திறந்து பாக்குறப்ப நான் இங்க எங்க இருக்கிறேன், மறுபடியும் ஒரு ரிவைவல் நடந்திருக்குதா
ஆனா இது என்ன இடம், இதுக்கு முன்னாடி நான் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அவன் ஒண்ணுமே புரியாம அந்த இடத்த சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். நேரம் ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஹே சட்டோரோ வாடா லேட் ஆகுது வேமா போவோம் அப்படின்னு போறான். ஹே இந்த சின்ன பையன் எங்கேயோ நான் பாத்துருக்கிறேன், இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடி போறான். இதுக்கு இப்ப ஸ்கூல் பேக் போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். அங்க நேரம் ஒரு ஸ்கூலுக்குள்ள அந்த பையன் என்டர் ஆகுறான். வெயிட், இது என்னோட ஸ்கூலா? அவனோட ஸ்கூல் பேனரை பாக்குறான். 1988 என்னது 1988ல இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட நிக்கிறான். இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. வழக்கமா அவனோட ரிவைவல் ஒண்ணுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அவனை கூட்டு போகும். ஆனா இந்த ரிவைவல் 18 வருஷம் முன்னாடி கூட்டு வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன, அண்ட் அந்த கொலகாரன் யாரு, எதுக்காக அவங்க அம்மாவை கொன்னா, இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்சியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.